வன்முறையை தூண்டும் பேச்சு, கண்டன தீர்மான வழக்கிலிருந்து டொனால்டு ட்ரம்ப் விடுவிப்பு. பெண் பத்திரிகையாளரை மிரட்டியதால் ஜோ பைடனின் உதவியாளர் பணியிடை நீக்கம். கொரோனா தடுப்பூசியை முதல் முறையாக சிறுவர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்க முடிவு. ஐக்கிய நாடுகள் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளி பெண். மியான்மர் இராணுவத்துக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். வன்முறையை தூண்டும் வகையிலான பேச்சுக்கு எதிரான கண்டன தீர்மான விசாரணையில் அதிக ஆதரவு வாக்குகளை பெற்ற ட்ரம்ப் செனட் சபையால் விடுவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக வேட்பாளர் பைடன் பெற்ற வெற்றியை தொடர்ந்து ட்ரம்ப் பதவி விலக வேண்டியிருந்தது. ஆனால் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளது என குற்றச்சாட்டு கூறி வந்த ட்ரம்ப் தனது ஆதரவாளர்களிடையே வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசினார் என குற்றச்சாட்டு எழுந்தது. அவரது ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதில் வன்முறை இடம்பெற்றது. போலீசாரின் தடியடி, கண்ணீர் புகை, குண்டுவீச்சு சம்பவங்களும் நடந்தன. வன்முறையை தூண்டிவிடும் வகையில் ட்ரம்ப் பேசினார் என கண்டனம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது கண்டன தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்க செனட் சபையில் இந்த வழக்கு விசாரணை நடந்தது. இதில் கடந்த ஜனவரி 6 வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக செனட் சபையைச் சேர்ந்த குடியரசுக் கட்சியினர் 7 வாக்களித்தனர். அவர்கள் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து ட்ரம்புக்கு எதிராக நின்றனர். எனினும் அவர் சார்ந்த குடியரசுக் கட்சியினர் பலர் ட்ரம்புக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் செனட் சபையில் 57-43 என்ற கணக்கில் ஆதரவு வாக்குகளை பெற்ற ட்ரம்ப் குற்றவாளி இல்லை என தீர்ப்பு கிடைத்தது. இதனை அடுத்து ட்ரம்ப் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த கண்டன தீர்மான வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் ட்ரம்ப் கூறும் பொழுது, நம்முடைய அமெரிக்க வரலாற்றில் பெரிய சூன்ய வேட்டையின் மற்றொரு கட்டம் இது. எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் இது போன்று நடந்தது இல்லை என கூறியுள்ளார். பெண் பத்திரிகையாளரை மிரட்டியதால் ஜோ பைடனின் உதவியாளர் டிஜி டக்லோ தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் 46 ஜனாதிபதியாக ஜோ பைடன் கடந்த மாதம் 20 பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து அவர் வெள்ளை மாளிகையில் குடியேறினார். இதனை அடுத்து தன்னுடைய பத்திரிகை இணை செயலாளராக டிஜி டக்லோ என்பவரை அவர் நியமித்தார். இந்த நிலையில் சமீபத்தில் டிஜி டக்லோ வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கேள்வி எழுப்பினார். இதனால் கோபமடைந்த டிஜி டக்லோ அந்த பெண் பத்திரிகையாளரை நோக்கி, நான் உன்னை அழித்து விடுவேன் என்று ஆவேசமாக கூறினார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் டிஜி டக்லோவின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் டிஜி டக்லோ தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 1 காலத்துக்கு ஊதியமின்றி அவர் பணி நீக்கம் செய்யப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் டிஜி டக்லோ தனது செயலுக்காக சம்பந்தப்பட்ட பெண் பத்திரிகையாளரிடம் நேரில் மன்னிப்பு கேட்டதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இருப்பினும் டிஜி டக்லோ மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜனாதிபதி ஜோ பைடன் மீது விமர்சனம் எழுந்துள்ளது. 6-17 சிறுவர்களுக்கு முதன் முறையாக கொரோனா தடுப்பூசி மருந்துகளை செலுத்தி பரிசோதனை முன்னெடுக்கப்படுகிறது. கொரோனா பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகம் முழுவதும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. இவற்றில் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி மிக குறைந்த விலையில் எளிதில் விநியோகிக்கும் வகையில் உள்ளது என கூறப்படுகிறது. இது உலகிற்கான தடுப்பூசி என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. இதுவரை அனைத்து நாடுகளிலும் முன்கள பணியாளர்களுக்கு முதற்கட்ட தடுப்பூசி போடும் பணிகள் நடந்துள்ளன. இந்நிலையில் 6-17 300 தன்னார்வலர்களுக்கு முதன்முறையாக கொரோனா தடுப்பூசி செலுத்தி பரிசோதனை செய்யப்படுகிறது. இதன் பின்னர் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி, தடுப்பூசியின் பாதுகாப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்கான படிப்பு ஒன்றை இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டில் 300 தடுப்பூசி மருந்துகளை உற்பத்தி செய்ய அஸ்ட்ராஜெனகா இலக்கு நிர்ணயித்துள்ளது. வரும் ஏப்ரலில் மாதம் 1 தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அரோரா அகாங்ஷா ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் 31 முடிவடைகிறது. இதனையடுத்து அவர் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அடுத்த 5 பதவியில் நீடிக்க அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அரோரா அகாங்ஷா போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். தற்போது ஐநா வளர்ச்சி திட்டத்தின் தணிக்கை
அறிக்கை ஒருங்கிணைப்பாளராக பணிபுரியும் அரோரா அகாங்ஷா இந்த மாதமே தனது பிரச்சாரத்தையும் ஆதரவு திரட்டும் பணியையும் தொடங்கியுள்ளார். அரோரா பார் செக்ரட்டரி ஜெனரல் எனும் ஹேஷ்டேக்குடன் ட்விட்டரில் தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். 2.5 நிமிட வீடியோ ஒன்றினை பதிவிட்டு அவர் இதனை ஆரம்பித்துள்ளார். அவரது பிரச்சார வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பேசும் அவர், 75 ஆண்டுகளாக ஐநா உலகிற்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அகதிகள் பாதுகாக்கப்படவில்லை, மனிதாபிமான உதவி மிக குறைவு மற்றும் தொழில்நுட்பமும் பொதுமையும் பின்னடைவில் உள்ளது என கூறியுள்ளார். இவ்வளவுதான் ஐநா செய்ய முடியும் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இதைவிட சிறந்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஐநா தேவை. அதனால் தான் நான் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறேன் என தெரிவித்துள்ளார். அரோரா அகாங்ஷா இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஐநாவின் முதல் பெண் பொதுச் செயலாளராக முத்திரை பதிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்ட அந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மியான்மர் அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையே மோதல் நீடித்து வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி ஆங் சாங் சூகி தலைமையிலான கட்சியின் ஆட்சியை கவிழ்த்து ராணுவம் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியது. நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி, அதிபர் பின் மைண்ட் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளை ராணுவம் கைது செய்து சிறை வைத்துள்ளது. அடுத்த 1 வருடத்துக்கு நாட்டில் ராணுவ ஆட்சி நடைபெறும் என்றும் அதன் பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு வெற்றியாளரிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் என்றும் ராணுவம் அறிவித்துள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு சிறை வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களை உடனடியாக விடுவிக்கவும் மியான்மர் ராணுவத்தை வலியுறுத்தி வருகிறது. இதற்கிடையில் மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான பொதுமக்களின் போராட்டம் நேற்று 2வது வாரத்தில் அடியெடுத்து வைத்தது. போலீசாரின் அடக்குமுறைக்கு மத்தியிலும் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக தலைநகர் நெபிட்டா, யாங்கூன் மற்றும் மாண்டலே ஆகிய நகரங்கள் மக்களின் தொடர் போராட்டங்களால் ஆதரிக்கிறது. நேற்றைய தினம் யாங்கூன் மற்றும் மாண்டலே நகரங்களின் பிரதான சாலைகளில் அணிவகுத்து நின்ற போராட்டக்காரர்கள் ராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட தலைவர்களை விடுவிக்க கோரியும் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். அதேபோல் ரங்கூன் நகரில் உள்ள அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் தூதரகங்கள் முன்பு நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் போராட்டக்காரர்களை விரட்டி அடிக்க போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்ததோடு ரப்பர் குண்டுகளால் சுட்டனர். இதற்கிடையில் மியான்மரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசை கவிழ்த்துவிட்டு ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் ஜெனீவாவில் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தியது. அந்த கூட்டத்தில் பேசிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் துணை ஆணையர் நடா அல் நசீப், மியான்மரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான உழைப்பின் விளைவாக ஏற்பட்ட ஜனநாயக மாற்றத்தை அண்மையில் நடத்தப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பு சீரழித்துவிட்டது. இதனை உலக நாடுகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தும் ஐரோப்பிய கூட்டமைப்பும் வரைவு தீர்மானம் ஒன்றை சமர்ப்பித்தது. அதில் மியான்மர் தலைவர் ஆங் சான் சூகி, அதிபர் வின் மின்ட் மற்றும் மற்ற அரசியல் தலைவர்கள் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மியான்மர் விவகாரங்களுக்கான ஐநா சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி தாமஸ் ஆண்ட்ரூஸ் தனது பணிகளை செவ்வனே மேற்கொள்வதற்கான உதவிகள் ஆதாரங்களை அளிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலர் அண்டோனியோ குட்டரஸ், ஐநா மனித உரிமைகள் ஆணைய தலைவர் மிஷேல் பஷேல் ஆகியோரை அந்த வரைவு தீர்மானம் கேட்டுக் கொண்டுள்ளது. 47 உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் வாக்கெடுப்பு நடத்தாமலேயே ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேறியது. இருப்பினும் ரஷ்யாவும் சீனாவும் இந்த ஒருமித்த கருத்தில் இருந்து தங்களை விலக்கிக் கொள்வதாக பின்னர் அறிவித்தனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.